இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு பேக் சைடாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான். அதாவது குப்பனூர் வழி, இதில் டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ரூட்டை ஃபெஸ்டிவல் அண்ட் லீவ் டைம்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் டே டைமில் மட்டும், பிகாஸ் அன் டைமில் எவ்வளோ அன்சேஃப்ன்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பார்த்தாலே. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் குப்பனூர் வழியாக இறங்க வேண்டிய காரணத்தினால இந்த சினாரியோவை நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஏற்காட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கம், புலி, யானை அந்த மாதிரியான விலங்குகள் எதுவுமே கிடையாது, காட்டெருமையை தவிர. ஸோ இந்த மாதிரி சடனாக பார்க்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷனையும் கொடுத்துடாதீங்க. நாங்கள் சடனாக டர்ன் பண்ணனால லைட் வெளிச்சத்தை பார்த்து அதுவே மூவ் ஆயிடுச்சு. அப்படி அது மூவ் ஆகாமல் இருந்தால் அது நகர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஹாரனை மட்டும் அடித்து அது பயமுறுத்திடாதீங்க. அப்புறம் எருமையாக இருக்கிறது காட்டெருமையாக மாறிடும். வைல்டு அனிமல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் எதை பண்ணாலும் அது அஃபென்ஸில் தான் போய் முடியும். ஸோ எதாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். முக்கியமான ஒரு கமெண்ட்டை ஷேர் பண்ணி ஆகணும். இது நம்ம மான் வீடியோட கமெண்ட் பாக்ஸில் இருந்தது. அது எதை பற்றினா, ஸ்மோக்கிங் மட்டும் எந்த ஒரு ஃபாரஸ்ட்லையுமே பண்ணிடவே பண்ணிடாதீங்க. 30,000 ஃபைன் அமௌண்ட் ப்ளஸ் ரிமாண்ட், ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கியூஸே கிடையாது. ஸோ கேர்ஃபுல். ஃபைனலி டாட்டா பை ஃப்ரம் MGR96.